தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோவாக தான் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேரை கவனிச்சிருக்கலாம், ஏன் நீங்களே கூட இந்த தப்பை வந்து பண்ணியிருக்கலாம். தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் வந்து எந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுதுன்ற அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லவே இல்லை, தெரியவும் தெரியல. சொல்லப்போனால் சில இடங்கள்லாம் பஸ் ஸ்டாண்டே இல்லை. இப்போ என்னோடய காலேஜ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, சும்மா வந்து ஒரு குடிசை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, பட் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் பஸ் ஸ்டாண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது, அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டே கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையுமே வந்துட்டு தேர் ஷுட் பி சம்திங் லைக் இந்த மாதிரி வந்துட்டு இந்த பஸ் எல்லாம் இங்கே வரும். முன்னாடி இருந்துச்சு, நான் பார்த்த காலத்தில் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சு முன்னாடி. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி வந்து பார்க்கவே முடியல. ஒரு சில இடங்களில் தான் வந்து இருக்குது இந்த பஸ் எல்லாம் இந்த ஸ்டாண்டுக்கு வரும். ஸோ இந்த பஸ் நம்பர் வந்து இந்த இடத்துக்கு போகுது, ஸோ இந்த வழியாக போகுது, இத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போது இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பஸ் ஸ்டாண்ட்லையுமே அந்த மாதிரி இல்லவே இல்லை. சொல்லப்போனால் நிறைய இடத்துல பஸ் ஸ்டாண்டே இல்லை. ஸோ இதனால் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து காலேஜ் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பஸ்ஸில் ஏறிட்டாங்க. அவங்க வேலைச்சேரிக்கு போகணும் இன்டர்வியூக்காக, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் நான் போகிற பஸ்ஸில் ஏறிட்டாங்க. அது வந்து குரோம்பெட் அந்த சைட் போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் பாதி தூரம் போயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இது வேலைச்சேரி சைட் போல இந்த பஸ் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இந்த பஸ் வேலைச்சேரி போகாது, இந்த பஸ் வந்துட்டு குரோம்பெட் அந்த சைட் போகும் அப்படின்னா வண்டலூர் வரைக்கும் போகும், நீங்கள் இங்கேருந்து ரோடு க்ராஸ் பண்ணி தான் போயிடணும். இல்லை நான் சென்னைக்கு புதுசு, எனக்கு வந்து தெரியாது. ஸோ வந்து இதில் யார்கிட்டையும் கேட்டேன், அவங்க சொன்னாங்க இந்த பஸ் போகும் ஏறி போங்கன்ட்டு. ஸோ எனக்கு தெரியாது. நாங்கள் அதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கில் இறங்கி ரோடு க்ராஸ் பண்ணி அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் சேர்ந்தாங்க போல். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இடம் தெரியாமல் அவங்களாச்சும் வெளியூர்லேருந்து வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நானே நிறைய வாட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது, எந்த பஸ் எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியவே மாட்டேது. அண்ட் தென் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்துட்டு இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப்பிங்கில் இறங்கணும், இப்போ நம்ம வந்து புதுசாக ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த ஸ்டாப்பிங் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம கண்டக்டர்கிட்ட சொல்லுவோம், ஆனால் அந்த ஸ்டாப்பிங் வரும்போது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டக்டர் நிறைய வேலையாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அதே ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமும் கிடையாது, மறந்துடுவாங்க. ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்டாப்பிங்கே கடந்து போனதுக்கப்புறம் போய் கேட்போம், அண்ணா இந்த மாதிரி சொல்ல சொன்னல அப்படின்ட்டு, சாரிம்மா நான் மறந்துட்டேன் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், கூட இருந்தவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பஸ்லையுமே இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டாப்பிங் வந்துமே அஃப்கோர்ஸ் கண்டக்டர் சொல்கிறாங்க, உங்கள் கேள்வி என்னவாக இருக்குன்னு அதை கண்டக்டர் சொல்கிறாங்களே. எல்லா வாட்டியுமே கண்டக்டர் சொல்கிறாங்களா விசில் அடித்து இந்த ஸ்டாப்பிங் வந்துடுச்சுட்டு? சில டைமில் சொல்லவே மாட்டாங்க, ஜஸ்ட் விசில் மட்டும்தான் அடிப்பாங்க. சில டைம் சொல்லவே மாட்டாங்க, ஒரு சில கண்டக்டர்ஸ் தான் வந்துமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டைமே வந்து பஸ் ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்கிறப்போ அந்த ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பஸ் நின்றுட்டாலே இது ஏரியாவில் இருக்குது, ஸோ இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அப்போ வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருமே அவங்க இன்டர்வியூஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு போகணுமோ அவங்க கண்டிப்பாக போயிடுவாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ப்ராப்பர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும். அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உட்கார்றதுக்கான இடம் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வயசானவங்க நிறைய பேர் வராங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அண்ட் தென் அதே மாதிரி வந்துட்டு இந்த என்னென்ன பஸ் வந்து இங்கே வரும், ஏன்னா இந்த பஸ் இங்கே வருமானது கூட தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு வரும்னு நினச்சிட்டு அந்த பஸ் மேபி வேறு சைடு வரும், ஆனால் இங்கே வரும்னு நினச்சிட்டு நிறைய பேர் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பஸ் வரவே வராது. ஸோ எந்த பஸ் எங்கே வரும்ன்றது அவேர்னஸும் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அது எல்லாமே அவங்க வந்து போர்டு மாதிரி போட்டு பின் பாயிண்ட் பண்ணி வைக்கணும். இஃப் இட் இஸ் லைக் அவங்களால முடியும்னா டிஜிட்டலாக கூட வைக்கலாம், இல்லை முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் போர்டில் வந்து அவங்க வந்து இதெல்லாம் நோட் பண்ணி கூட வைக்கலாம். அங்கங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறீங்க டிஜிட்டலாக மேலே வந்துட்டு, அதுக்கெல்லாம் பதிலாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா இதெல்லாமே மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கரெக்டாக விலை சீட்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு, அங்கங்கே கீறுது, நிறைய பேருக்கு வந்து அடிப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட ஹைட் லைக் மேபி அது இன்க்ரீஸ் லைக் டிக்ரீஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். வயசானவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பஸ்ஸில் ஏற வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு 60 வயசு 50 வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா கால் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சம் ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்களெல்லாம் வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்க ஸ்டேர்ஸ் எல்லாம் வந்து கிளைம் பண்ணி ஏறி மேலே வர முடியாது. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் நிறைய கண்டக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க.
போயிடுறாங்க. நிறைய பேர் போயிட்டு இந்த பஸ் இந்த ஏரியாவுக்கு போகுமா அப்படி கேட்டால் கூட வந்து அப்படியே அவங்களுக்கு ஏதோ பெரிய விஷயம், அவங்க செய்கிற வேலை தான் அது, அதுக்கு சம்மந்தமாக தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் வயசானவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப தப்பான வார்த்தைகளெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. வயசான காலத்தில் என் உயிரை வந்து இருக்குது அப்படி இப்படி நிறைய பேசுவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப தப்பு, அவங்களுக்கு தெரியலன்றது தானே கேட்குறாங்க. தெரியலன்னு கேட்குறப்ப கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அது அவங்களோட தொழில், கண்டிப்பாக அதை அவங்க பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரியல, எல்லாரையும் நான் குறை சொல்லலை. ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுக்கு தெரியலனா கூட வந்துட்டு நம்ம அட்ரஸ் காமிச்சோன்னா நீ இங்கே இறங்கி இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போமா இல்லை இங்கேருந்து பஸ் மாறி போகணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் இந்த மாதிரியும் இருக்காங்க. அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் வந்து மாறிச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை இதனால் வந்து இழக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கவங்களோ இல்லை ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லையோ வந்து இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நிறைய பேர் டெய்லியுமே இந்த ப்ராப்ளம் வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.